ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டிலே ஜெல்லி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு வாட்டர் மெலான் எடுத்துருக்கேன். வாட்டர் மெலானை கட் பண்ணி அதை ஒரு மிக்சி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். கலர் ஆட் பண்ணிங்கன்னா, ரெட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நான் கலர்லாம் ஆட் பண்ணலை. அப்படியே நான் எடுத்து மிக்சி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த பழம் வந்து அந்த ஸ்வீட்டாக அந்தளவுக்கு இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணாதீங்க. நல்லா அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி அந்த ஜூஸை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் என்னோடய குட்டி பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணாங்க அம்மா. ஸோ அதுதான் அவங்க தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். தனியாக ஃபில்டர் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து அகர் அகர் ஆட் பண்ணுறேன் நான். அது கூட 2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸை அதில் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இறக்கிட்டு நான் வந்து குட்டி குட்டியான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். குட்டிஸ்க்கு விளையாடுவாங்களா, அந்த விளையாட்டு சாமான் எடுத்து வச்சு சின்ன சின்னதாக ஊற்றி ஒரு 1 ஹவர் வச்சிங்கனாலே அது செட் ஆகிடும். நம்ம கடையில் எப்படி வாங்குற போது இருக்குமோ அதே மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். அது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தா இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டிஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.